ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் கோவை டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். லெமன் ஜூஸில் நிறைய வெரைட்டி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த கடுமையான வெயிலுக்கு ஏற்ற லெமன் ஜூஸ் தாங்க இதுவும். உடம்புக்கும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா குளிர்ச்சியை தரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வந்து சப்ஜா விதையை போட்டுக்கலாம். ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுடலாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பக்கம் வந்து கிரேட் பண்ண கேரட்டை போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பக்கம் வந்து தேங்காய் துருவலும் போட்டுக்கலாங்க. இனி அதில் வந்து உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம், இல்லாட்டி இஞ்சி போட்டுக்கலாம். இனி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பக்கம் வந்து சர்க்கரையும் போட்டு இந்த ஜூஸோட அளவு பார்த்துட்டிங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு வருங்க. இனி அதில் வந்து ஒரு லெமனோட ஜூஸை வந்து ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இனி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா வந்து அடிச்சுட்டு வந்துடலாங்க. அடித்த ஜூஸை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஜூஸும் ரெடி ஆயாச்சு. இனி வந்து ஊற வச்ச சப்ஜா விதையை நம்ம போட்டுக்கலாம். ஐஸ் கியூபையும் போட்டு நல்லா கூலாக வந்து குடிக்கும்போது நம்ம உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியை தரும். நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.